வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் ஐஐடிஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லி மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும். இந்த காலேஜஸ்லையெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜேஇஇ எக்ஸாம் வந்து ஒரு மிக முக்கியமான எக்ஸாம். இது வந்து ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டு அப்படின்னு நடக்கும். ஜேஇ மெயின் பார்த்தீங்க அப்படின்னா என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கான கூடுதல் எக்ஸாம், அது தனிப்பட்ட முறையில் எழுதணும். இப்போ இந்த ஜேஇ மெயின் எழுதுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்டிஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து இது 4 செஷன்ஸாக கண்டக்ட் பண்ணுறதா முடிவு பண்ணி 4 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் 2 செஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏப்ரலில் ஒன்றும் மேல ஒன்றும் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, வரக்கூடிய 2022-23 கல்வியாண்டிற்கான அட்மிஷன்ஸ்க்காக. இந்த ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஇ பிடெக்கு, பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். பார்ட் 2 பேப்பர் 2Aங்கிறது வந்து பிஆர்க்குக்கும், பேப்பர் 2Bங்கிறது பிளானிங்க்கும் வரக்கூடிய பேப்பர்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வேரி ஆகும், எப்பப்போ எக்ஸாம் நடக்கும் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஏப்ரல் 16லேருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் நடக்க போகுது. செகண்ட் செஷன் வந்து ஏப்ரல் 24லேருந்து 29 வரைக்கும் மே மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 16, 17, 18, 19, 20, 21 மேலே 24, 25, 26, 27, 28 இந்த தேதிகளில் நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு செகண்ட் டைம் வந்து நீங்கள் ரீசப்மிட் கொடுத்தா போதுமானது. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து 31/3/2022 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க என்னென்னு சொல்லி. எப்படி எக்ஸாம் சிஸ்டம் இருக்குங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.